துளாராசிக்காரர்கள், அஞ்சல சனி ஆட்சி சார், உங்களுக்கு என்ன சார் பலன் சொல்லி நான் ஏன் சார் டைம் வேஸ்ட் பண்ணோம், அஞ்சல சனி ஆட்சி. இந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு 12 கேதோ ஞானகாரகன், இறையருள் முழுசா கிடைக்க போகுது. அஞ்சல சனி ஆட்சிங்கிறதுனால இறையருள் முழுசா கிடைக்க போகுது. 6 ராகு, சத்துருக்களை ஜெயிக்க போறீங்க, எதிரிகள்லாம் வின் பண்ண போறீங்க. உங்களுக்கு யார் யாரெல்லாம் எதிரியோ எல்லாரையும் எண்ணி வச்சு அப்படியே ஒருத்தரா வின் பண்ணுவீங்க. 7 குரு, 7 குருனா என்ன, ஃபாரின் போற சான்சஸ். 7 வியாபார நண்பர்கள், விஐபி ஃப்ரெண்ட்ஸ் போன்றவை எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக ஏற்படும். உங்களுக்கு இது தவிர வேற என்னெல்லாம் சிறப்பானதாக நடக்கும் என்றால், உங்களுக்கு தனுசு ராசி, உங்களுக்கு வந்து துளாராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு 6 இருக்க ராகு சத்ரு ஜெயத்தை மட்டுமல்லாமல் கண்ணு பல்லு தோல் போன்றவற்றிலெல்லாம் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி தருவார். 5 இருக்கிற சனி 5, 6, 7 பார்க்கறதுனால திருமண வாழ்க்கையில யோகங்கள் கிடைக்கும். உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். காதல் சித்திக்காதவங்களுக்கெல்லாம் இத்தனை நாள் டெய்லி பின்னாடியே போவேன் சார், ஐ லவ் யூன்னு சொல்லுவேன் சார், திரும்பி கூட பார்க்க மாட்டேன் சார். இப்போதான் ஆஹா ஏன் தீ பிடிச்ச நிலா, நான் வேணும், நீதான் வேணும், தைரியமா சொல்லுங்க, நீதான் வேணும் அப்படின்னா வந்து வண்டியில் உட்காரு, அவ்வளவுதான். அந்த மாதிரி டக்குன்னு ஓகேறோம், அப்படி மாதிரி தப்புன்னு ஓகே. அந்த மாதிரி துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பு. நான் இப்படிதான் சார் என் ஒய்ஃப் சிந்துவுக்கு என்ன பண்ணேன், 56 லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேன் சார். ஒவ்வொரு லவ் லெட்டருக்கிலையும் கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன். சிப்பி இருக்குது, முத்து இருக்குது, அதான் எழுதி கொடுப்பேன். அப்ப பார்த்தா எப்படி இருக்குங்க லெட்டரு, நல்லா இருக்குங்க. எப்படி இருக்குங்க லெட்டரு, நல்லா இருக்குங்க. ஒரு நாள் வெறி தாங்க முடியல, 56 அடியே வெட்டிப்பிட, ஒண்ணு லவ் பண்ணா பண்ணன்னு சொல்லு, இல்ல பண்ணலன்னு சொல்லு. ஒவ்வொரு லெட்டரும் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்கிற, ஆனா லவ் மட்டும் பண்ண மாட்டேங்கிற. ஓ லூசுப்பில, எனக்கு தமிழே படிக்க தெரியாதரா, நான் மலையாளி. ஓ அப்படியா, இது தெரியாம தான் போட்டு வீட்டுல சவுண்டு கொடுத்துட்டு இருந்தோமா அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய மொக்கைகள் நீங்க வாங்குவீங்க. துளாராட்சிக்காரர்கள் நிறைய மொக்கைகள் வாங்குவீங்க, ஆனா அதையெல்லாம் எதிர்கொண்டு மொக்கையை மொக்கையாக பார்க்காமல் நமக்கான ஒரு கேபிஐயா மாத்தி எப்படியாவது காலில் விழுந்தா அதுல ஓ ஓகே பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த வருடம் நிச்சயம் திருமணம் நடந்துடும். அப்போ ஏஜென்ட் வந்து என்ன கூப்பிடுறான் சார், பக்கத்துல போறேன் சார், ஆனா வேற ஒருத்தன் செலக்ட் ஆயிடுறான். அப்ப நம்ம எங்கேயே தப்பு பண்றோம், நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு, அவங்க எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க, அவங்க பேர் சொல்ல விரும்பல, எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. என்னன்னா, வாழ்க்கையில ரொம்ப நொந்து போயிருந்தேன், எல்லாம் ஃபெயிலியர், எல்லாம் ஃபெயிலியர். அப்போ அவங்கள்ட்ட நான் கேட்டேன், எனக்கு எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்ப நான் என்ன செய்யறது. அப்ப அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என் நெஞ்சில் இருக்கு, நீங்க எழுதி வச்சுக்கோங்க, மனசுல எழுதி வச்சுக்கோங்க, எல்லாம் ஃபெயிலியராம். ஆமா, இனிமே நிறைய படி, இனிமே நிறைய படி, எல்லாம் சக்சஸ் ஆயிடும். இதென்ன கேனத்தனமான அட்வைஸா இருக்கு, போய் ரெஸ்ட் எடுப்பாங்க, தூங்கும்பாங்க, நிறைய படி. அவங்க சொன்னதை அப்படி கேட்டேன், அன்னைக்கு நைட் வந்து பைத்தியம் மாதிரி படித்தேன். எல்லா சேனலும் இன்டர்வியூ கொடுத்தா நல்லா போச்சு, நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க பலம் குறையுதுன்னா என்ன செய்யணும், பலத்தை அதிகப்படுத்த ரெஸ்ட் எடுக்க கூடாது, பலத்தை அதிகப்படுத்த நிறைய படிக்கணும், நிறைய ஸ்கில்ஸை என்ரிச் பண்ணணும். இங்க நிறைய புலிகள், நகங்கள் இருப்பதையே மறந்து விட்ட புலிகள். சில புலிகள் கூண்டுக்குள் கறி கிடைப்பது என்பதற்காக கூண்டுக்குள்ளேயே இருக்க சம்மதித்த புலிகள். சில புலிகள் தாங்கள் புலிகள் என்பதையே மறந்த புலிகள். நீங்க எந்த புலிங்கிறத யோசிச்சு பாருங்க. நகம் இருக்கும் புலியா, நகத்தை மறந்து கூண்டுக்குள்ளேயே இருக்க சம்மதித்து விட்ட புலியா, இல்லை நீங்கள் பூனைக்குட்டியாகிவிட்ட புலியா என்று யோசியுங்கள். தைரியம் வரும், தைரியம் வந்துருச்சா, வந்துருச்சா. துளாராசிக்காரர்கள் 5 சனி ஆட்சி, சொத்து சேரப்போகுது. எப்ப சேரும், வீட்டு வாசல்ல உட்காந்து போண்டா சாப்பிட்டா சேருமா, சேராது. அப்ப வேலை செய்யும், வேலை செஞ்சா சேரும், அப்ப வேலை செய்வீங்க கரெக்டா. துளாராசிக்காரர்களுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்கு, புலிகளை போலிருங்கள், இருந்தால் எல்லாம் சரியாகும். துளாராசிக்கார பெண்களுக்கு கேட்கவே வேணாம், ஒண்ணுமே நீங்க பேச வேண்டாம், கர்ப்பப்பை அதுவே சரியாயி அதுவே ஓகே சார். கருமுட்டை ப்ராப்ளம் சொல்றான், பாலிசிஸ்டிக்கு ஓவரிங்கிறான், ஓவரியாவது ஏவரியாவது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி பார்த்தாச்சு எல்லாம் சரியாகும். துளராசிக்காரர்களுக்கு சிறப்பு, என்ன கலர் ட்ரெஸ் போடலாம், அதே கருநீளம், கருப்பு ட்ரெஸ் கலர். அதனாலதான் உங்களுக்கு வந்து சனீஸ்வரன், சாஸ்தா, ஐயப்பன் வழிபாடு சிறப்பு. நம்பர் 8 சிறப்பு.